அருவம் அப்படின்ற ஹாரர் படத்துல நடிகர் சித்தார்த் மூணு கேரக்டர் பிளே பண்றாராம். ஸ்விம்மிங் அண்ட் டிரைவிங் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் திருமணம் பத்தி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க தமனா. நிர்மல் குமார் இயக்கத்துல சசிகுமார் நடிச்சு வரும் படத்தோட சண்டை காட்சி ஒண்ணு மும்பைல ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது உண்மையான சண்டை காட்சி அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனைனால ஷூட்டிங் கொஞ்சம் டிலே ஆயிருக்கான். தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடத்துக்காக 1 கோடி ரூபாய நன்கொடையா வழங்கியிருக்காரு நடிகர் கார்த்தி. ஹரிஷ் கல்யாண் நடிக்கும் தாராள பிரபு படத்துல தன்னோட கேரக்டர் தனக்கு பிடிச்ச கவிஞரான கண்ணதாசனோட பேர்ல இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு நடிகர் விவேக். 1979 ரஜினி நடிச்ச படமான 1000 ஜென்மங்கள் ஹாரர் படம் அப்படின்றதால தான் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் நடிக்கும் ஹாரர் படத்துக்கும் அதே பேரை வச்சிருக்காரு டைரக்டர் எழில். ஸ்டார் வார்ஸ் தொடரோட ரோக் ஒன் படத்தோட திரைக்கதை ஆசிரியரான கேரி விட்டா ரஜினி அண்ட் சங்கர் கூட்டணியில உருவான 2.0 படத்தை பார்த்துட்டு பாராட்டியிருக்காரு. அஜித் நடிச்சு வெளியான வீரம் படத்தோட ஹிந்தி ரீமேக்கான லேண்ட் ஆஃப் லுங்கி படத்துல நடிக்க விக்கி கௌஷல் ஒப்பந்தமாயிருக்காரு. டோரா இயக்குனர் தாமஸ் ராமசாமியோட அடுத்த படத்துல நடிக்க ஒப்பந்தமாயிருக்காங்க சமந்தா. வெங்கட் பிரபு இயக்கத்துல சிம்பு நடிக்கவிருக்கும் மாநாடு படத்தோட ஷூட்டிங் June 25 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கா. போனி கபூர் தயாரிப்புல அஜித் நடிக்கிறக்கும் ஹிந்தி படம் அநேகமா ஒரு கார் ரேசிங் பத்தின படமா இருக்கும் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. விக்ரம் பிரபு நடிப்புல உருவாகி இருக்கும் வானம் கொட்டட்டும் படத்தோட ஷூட்டிங் ஜூலைல ஸ்டார்ட் ஆகுதா. தெலுங்குல வெளியாகி பெரும் வசூலையும் வரவேற்பையும் பெற்ற படம் தான் பலகுனுமா தாஸ் இந்த படத்தோட செகண்ட் பார்ட் சீக்கிரமாவே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மம்முட்டி நடிப்புல உருவாகி இருக்கும் பிரம்மாண்டமான படமான மாமங்கம் தெலுங்குல ரிலீஸ் ஆகிறதா இருக்கா. ராஜமௌலி இயக்கி வரும் RRR படத்தோட ஒரு சண்டை காட்சிக்காக 45 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்களா. ஷூட்டிங்க்கு நடுவுல திடீர்னு குருவாயூருக்கு புனித யாத்திரை போயிருக்காரு மோகன்லால். பிஜுமேனன் நடிப்புல மலையாளத்துல உருவாகி இருக்கும் ஆதி ராத்திரி படத்தோட ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா. பிரித்திவ்ராஜ் நடிச்சு வெளியான கூடே படத்தோட ஒலி தயாரிப்புக்காக ஹிந்தி ஒலிப்பதிவு கலைகள் அகாடமியோட அவார்ட வின் பண்ணிருக்கு. தன்னோட கணவர் ரன்வீர் சிங்கோட வெகேஷனை கொண்டாட லண்டனுக்கு போயிருக்காங்க தீபிகா படுகோன். ஜுராசிக் வேர்ல்ட் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி படங்களோட ஹீரோ ஆன கிறிஸ் பிராட் தன் காதலித்த கேத்ரினாவை திருமணம் செஞ்சிருக்காரு.